வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவு இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ காஸ்ட் பட்ஜெட்டில் டோர் போடுறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கால் ஆங்கிலு, மேலே வந்து சீட்டு எம்எஸ் சீட்டு போட்டுட்டு, சைடில் வந்து ஃப்ரேம் இல்லாமல் டைரெக்டாக காங்கிரீட்டில் புதைச்சிருவோம். அந்தமாரி டைப்பில் இது வந்து கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சென்டரில் ஃப்ளாட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி டைப்பு இந்தமாரி எல்லாம் பண்ணுறோம் பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு டோர் முடித்து வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கனாலும் தெரியும், இதோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். இதெல்லாம் சென்டரில் ஃப்ளாட்டு வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் புல்லு கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரேமும் கொடுக்கலாம், ஃப்ரேம் கொடுக்காமல் கொடுத்தோன்னாக்கா கஸ்டமருக்கு இது பட்ஜெட்டு கம்மியாகும். ஸோ அதனால் இது லோ காஸ்ட் பட்ஜெட்டு. ஃப்ரேம் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஹிஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஹிஞ்சு கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பிளேட்டு எவ்வளோ தூரம் வெளில இழுத்துருக்கோம். அவங்க இந்த அளவுக்கு செவரு மட்டத்துக்கு போச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு கேப்பு தெரியாது, இல்லாத அவங்க சிமெண்ட்டில் அவனால் நல்லா கட்டிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்தமாரி மெத்தடில் செய்ய முடியும். இதில் வேணுன்னா நமக்கு டிசைன் பண்ணிக்கலாம். சென்டரில் இங்கே ஒரு பூ, இங்கே ஒரு பூ, அங்கே ஒரு பூ, அங்கே ஒரு பூ, மொத்தம் நாலு பூ வச்சுட்டு டிசைன் பண்ணி பெயிண்டிங் பண்ணால் இது டோர் நல்லாயிருக்கும். இதுக்கு இன்சைட்லேயும் லாக் வச்சுருக்கோம். அந்த இன்சைடில் அந்த டாப்பில் இருக்குது, பாட்டம்லேயும் வச்சுக்கலாம். இந்தமாரி மெத்தடிலையும் செய்ய முடியும். நண்பர்கள் எதுன்னு இருந்ததுன்னா சொல்லுவோம்.